ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி ஃபஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தா, அதாவது டார்கெட் செக்ஷன் 377. இதை பற்றி ஏற்கனவே பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் இப்போ வந்து கொஞ்சம் தெளிவாக பார்க்கலாம். அதாவது இப்போ ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொன்னதுனால, இப்போ அடுத்த அடுத்த டார்கெட் வந்து செக்ஷன் 377 தூக்குறதா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. அதாவது 377 என்ன இருக்குன்னு நேற்று பார்த்தோம். எல்ஜிபிடி, எல்ஜிபிடினா இப்போ லெஸ்பியன், கே, அப்புறம் பைசெக்சுவல், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ். இது மாதிரி நாலு பேர்த்தோட இது வந்து பார்த்திங்கன்னா கிரிமினலைஸ்டு செக்ஷன் தான் இந்த 377. ஃபர்தராக இதுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கேசஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இது கிரிமினலைஸ் அப்படிங்கிற மாதிரி இதை கூட்டுகள் தான் வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு கொண்டு வந்ததுனால, இதுக்கப்புறம் ஃபர்தராக இந்த எல்ஜிபிடிக்காக தனியாக வந்து அவங்களோட ரைட்ஸை நிலைநிறுத்துறதுக்கு இந்த செக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா, அந்த 377 செக்ஷனை நல் அண்ட் வாய்டு, அதாவது பார்த்திங்கன்னா அதை வந்து ஐபிசி கோட்லேருந்து வெளியெடுத்த ரிப்பீல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே எல்ஜிபிடியில் இப்போ டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு கொண்டு வந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நேஷனல் லீகல் சர்வீஸ் அத்தாரிட்டி. இப்போ 2014 இந்த கேஸ் வந்து சக்ஸஸ் ஆனதுனால, இதில் சொல்லியிருந்தால் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லீகலாக எல்லாத்துக்குமே மேல் ஃபீமேல் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஈக்குவல் ரைட்ஸ் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுவும் அவங்களுக்கு பாதிக்கப்படலை அப்படின்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 2014. இப்போ அதுக்கு அடுத்ததாக நம்ம என்ன பண்ணணும், என்ன ஃபர்தர் மோட்டிவாக இருக்கணும்னா, ஜென்ரேஷன் மாற மாற இந்த எல்ஜிபிடிக்கும் ஃபுல் ரைட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து ஏற்கனவே, அதாவது இதைத்தான் அடுத்ததுலேயே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ரெடிப்பே சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, இப்போது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு இந்த ஆக்ட் வந்து இப்போ வந்ததுனால, எல்ஜிபிடி அந்த 377 வந்து ப்ரெசன்ஸ் ஆனதுனால என்னாச்சுன்னா, இப்போ வந்து அந்த இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டிக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இந்தியாவுக்குள்ளே வர்றக்கே கொஞ்சம் பயப்பட்டாங்க. ஒரு சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில், சம் கண்ட்ரீஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் அதை வந்து அலோவ் பண்ணதுக்கப்புறமும் இந்தியா மாதிரி கண்ட்ரீஸில் அதை அலோவ் பண்ணலை. இப்போ அதனால் அவங்க இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா அவங்க தாக்கப்படுவாங்க, தாக்கப்படுறவன்ட்டு இழிவாக பார்ப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இப்போ பிரிட்டிஷில் ரெண்டு கப்புள்ஸ் வந்து இந்த மாதிரி இருந்த ரெண்டு கப்புள்ஸ் வந்து அங்கே கேஸ் போட்டு நாங்கள் இங்கேயே தங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கரண்ட்டில் இல்லாது அது ப்ரீவியஸாக, இப்போ கரண்ட்டில் அந்த மாதிரி கேஸ் ஃபர்தராக இந்தியாவுக்கு வர்ற பயத்தன்மை வந்து இந்த மாதிரி கப்புள்ஸ் இருக்கிறவங்க, எல்ஜிபிடியில் இருக்கிறவங்க, கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் அவங்க கேட்குற அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து கொடுக்கணும். ஃபர்தர் அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் வந்து இதுவாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிகல் சொல்லியிருக்காங்க. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கான்ஸ்டியூஷன் ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இதில் என்னென்னா, இந்தியா வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸ் ஆகி 70 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன சுச்சுவேஷனில், பட் நம்மளோட அடிப்படை தேவைகள், அதாவது ஃபண்டமெண்டல் அடிப்படை தேவைகள், அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே வருமா அப்படிங்கிறதே கேள்வியாக இருக்கிறது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே வருமா அப்படிங்கிறது ஒரு கூற்று வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட்டை கேட்டு தான், ரைட் டு ப்ரைவசி ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்குள்ளே வருமாங்கிறத நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட உதவியோடு அது கேட்டு அவங்க வந்து இதுக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் நம்ம வந்து அது ஃபண்டமெண்டல் ரைட் அப்படின்னு வச்சுருக்கோம் அப்படிங்கிறப்போ, இது 70 இயர்ஸ் டெமோக்ராட்டிக்கில் ஒருத்தருக்கு வந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸு என்னென்னு கூடவா தெரியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில். அடுத்தது போனேன்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே ரெண்டு கேசஸ் 1950 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 54, அதாவது ரெண்டு கேஸ் 1954 அப்புறம் 1962, இது ரெண்டுலேயும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதுக்கடுத்து தான் இப்போ கரண்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் அப்புறம் ரைட் டு ப்ரைவசி வந்து வரும் Article 21 அப்படின்னாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இனிஷியலாக பார்த்தோம்னா Article 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறப்போ ரைட் டு ப்ரைவசி வந்து எதில் வரும்
ரைட் டு ப்ரைவசிங்கிறது ஆர்டிகல் 21ல ரைட் டு லிவ்ல தான் வரும்னு இப்போ கோர்ட் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு ஆப்போசிட்டாக கவர்மெண்ட் என்னென்ன வாதாடுச்சு அப்படின்னா, ஆப்போசிட்டில் கவர்மெண்ட் வந்து ஒரு மூணு விதமான ஆர்குமெண்ட்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணாங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷன் ஃபேமஸ், அதாவது கான்ஸ்டியூஷனை உருவாக்கினவங்க ரைட் டு ப்ரைவசியை பற்றி பேசவே இல்லை, அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிகல் 21ல அதுக்குள்ளே இம்ப்ளிசிட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பற்றி எந்த கூற்றுகளும் இல்லை அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா அது வந்து ஆர்டிகல் 19, அதாவது அது வந்து என்ன சொல்லிச்சுன்னா சிக்ஸ் ரைட்ஸு, ஆர்டிகல் 19ல சிக்ஸ் ரைட்ஸ் இருக்குது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், எக்ஸ்ப்ரெஷன், அது மாதிரி சிக்ஸ் ரைட்ஸ் இருக்குது. அதுலேயும் இந்த ரைட் டு ப்ரைவசி வந்து உள்ளே இருக்குது, அதுக்குள்ளே இம்ப்ளிஷ் ஆகிட்டே இருக்குன்னு, இம்ப்ளிசிட் இருக்குது உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமர்ஸ் வந்து இனிஷியலாகவும் சொல்ல அதுக்கப்புறமும் சொல்ல. அப்போ வந்து இது கான்ஸ்டியூஷனில் இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரைட் டு வைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு ப்ரைவசி ஒரு எதுக்குள்ளேயும் சுருக்க முடியாதது, அது ரொம்ப பெருசானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து அளவிட முடியாதது அந்த ரைட் டு ப்ரைவசி அப்படின்னா, அதை வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வச்சா நிறைய சுச்சுவேஷன் அரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மூணாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, செகண்டில் அதை சொல்லியிருந்தாங்க, மூணாவது என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேல்தட்டு மக்கள், அதாவது டெவலப்டு கண்ட்ரிஸ் அவங்க ரொம்ப இதாக இருக்கிறவங்களுக்கு தான் ஓகே. இந்தியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவர்ட்டி நிறைஞ்ச கண்ட்ரி, இங்கே வந்து நம்ம ரைட் டு ப்ரைவசி கொடுத்தா நிறையா இஷ்யூஸ் வந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியிருந்தாங்க கவர்மெண்ட் சைடில். இப்போ பட் இந்த அன்அனிமஸ் ரிஜெக்டட், அதாவது இது இது என்ன சொல்லுதுன்னா, ஒருதலைபட்சமாக இவங்க சொன்ன மூணு கூற்றுகளையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இருந்த 9 மந்த் கமிட்டி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அவங்க என்னென்னு சொன்னாங்கன்னா, பார்ட் 3ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பார்ட் 3ல இருக்குது, அந்த பார்ட் 3ல இருக்கிற ஒரு ஒன்றுலேயும் எல்லாமே அப்ச்ராக்ட், அதாவது அப்ச்ராக்ட்னா எல்லாமே சுருக்கமான விஷயந்தான், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து நாட் பை ரிட்டன் வேர்ட்ஸ், அதாவது வேர்டிங்ஸில் தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்றாங்க. அதாவது என்னென்னா, இப்போ வந்து ரைட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தா அங்கே அங்கே என்ன எழுதியிருக்கோ அதுக்குள்ளே ரைட் டு லிவ்னா வாழ்கிறது மட்டும் உள்ள கிடையாது, அதுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது எல்லாமே அதுக்குள்ளே வரும். அது வந்து சுருக்கமானது தான், பட் அதுக்குள்ளே இம்ப்ளிசிட்டாக இருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து இம்ப்ளிசைட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, அது வந்து இப்போ வந்து ரைட் டு ப்ரைவசி வந்து உண்மை தான், அதாவது எதுக்குள்ளேயும் கட்டுப்பாடுகள் வைக்க முடியாது, அது ரொம்ப பெருசு, அது அளவிட முடியாது, அது உண்மை தான் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அது வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு ரைட்டு தேவைன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒருத்தருக்கு வந்து மிஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு ரைட்ஸ் மிஸ் ஆகிறதுக்குள்ளே அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ரைட்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே ஃபர்தராக நிறையா ரைட்ஸ் இருக்கும். அப்போது எந்த ஒரு ரைட்டையும் மிஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதான் கூற்று. அதில் நிறையா இது இருக்குங்கிறக்காக அதை விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இப்போ இதே விஷயம், ரைட் டு லிவ்ங்கிற வந்து பார்த்திங்கன்னா 21ல இருக்குது, அதுக்குள்ளே இம்ப்ளிசிட்டாக இருக்கிறது ரைட் டு ப்ரைவசி அப்படிங்க இம்ப்ளிசிட்டாக இருக்குது. இதுக்குள்ளே நிறையா இருக்குது, அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ஆதார் கார்டு இஷ்யூ கூட இதுக்குள்ளே தான் வருது, ஆதார் கார்டு நம்ம கம்பல்சரியாக எடுக்கணுமாங்கிறது இதுக்குள்ளே தான் வருது. அப்போது இது நிறையா இருக்குது அப்படிங்கிறதுக்காக இதை நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, இது வந்து அங்கே கான்ஸ்டியூஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதுக்குள்ளே நிறையா இருக்கும் ரைட் டு லிவ்வில், இப்போ வந்து பேசிக்ஸாக எல்லாத்துக்கும் ஃபுட்டு கிடைக்கணும் அப்படிங்கிறதோ ரைட் டு லிவ்வில் இருக்கணும், அவங்களுக்கு இடம் இருக்கணும் அப்படிங்கிறதோ ரைட் டு லிவ்வில் இருக்கும். அப்போ அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இப்போ வந்து இப்போ நம்ம இதில் நிறையா இருக்குது அப்படிங்கிறக்காகவும் இப்படி இதெல்லாம் நெக்லெக்ட் பண்ணக்கூடாது, அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியாது அப்படிங்கிறக்காக அதை நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே வந்து நிறையா ரைட்ஸ் வந்து உள்ளே இருக்கும், அது எதுவுமே பாதிப்படையக்கூடாது. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் எல்லாத்தையுமே கவர் பண்ணணும், அதனால் இது வந்து அவசியமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இறுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியில் எப்படியோ இதுக்கு முன்னாடி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் முக்கியம்னு சொல்லி நிறையா பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த வந்து சொல்லியிருந்தாங்கன்னா, அந்த 2014 அந்த இதில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு கம்யூனிட்டியை பார்க்கக்கூடாது எப்பவுமே, ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு, அந்த ரைட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, ஒரு இண்டிவிஜுவல் தான் இம்பார்ட்டண்ட்டு, அதுக்கப்புறம் தான் கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ எல்ஜிபிடிங்கிறது கூட அவங்க கம்யூனிட்டியை ரீதியாக அவங்க என்ன பண்ணாலும் அது முக்கியம் இல்லை, அவங்களும் ஒரு தனி நபர் அப்படிங்கிறப்போ அவங்களோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் இம்பார்ட்டண்ட்டு, இப்போ அவங்களுக்கும் ரைட்ஸ் தேவை அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க.
அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெசன் லா நாட் லேர்ன்ட். இந்த இஷ்யூ எதை பற்றி சொல்லணும்னா, இப்போ வந்து H1N1 ஃப்ளூ, அதாவது இப்போ ஸ்வைன் ஃப்ளூன்னு சொல்லுவாங்க, இது வந்து பிக்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு பேர்ட்ஸு இது மூலமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். இது இனிஷியலாக நம்ம இந்தியாவில் ஹை ரேஞ்சில் இருந்தது பார்த்தீங்கன்னா 2015 தான் ரொம்ப ஹை ரேஞ்ச். இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ கரண்ட்டில் 2017 இது வரைக்கும் நடந்ததில் 19,000 கேசஸ் வந்து வந்திருக்கு இந்த ஃபீவரில். அதுக்கப்புறம் அந்த 19,000 900 மெம்பர்ஸ் டெத்து. இதுவே ஹை ரேஞ்சில் இருந்தது இந்தியாவில் எப்போன்னு சொல்லியிருந்தாங்கன்னா 2015, அதில் 32,000 கேஸ் வந்து பதிவிருக்கேன் அந்த வருஷம், அதில் 2,000 டெத்து. அப்படிங்கிறப்போ இப்போ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து ஏன் அதிகமாகிட்டே இருக்குது, ஏற்கனவே இப்போ 2015னாலே அது 2 வருஷம் ஆச்சு, இப்போ அதுக்கு முன்னாடியே இருக்குதுன்னா இப்போ கரண்ட் வரைக்கும் அதுக்கு ஏன் ஒரு பர்ஃபெக்ட் சொல்யூஷன் கிடைக்கல, ஏன் அதிகமாகிட்டே இருக்குது, அதை கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக இது எந்த ரேஞ்சில் ஜாஸ்தியாக இருக்குன்னா குஜராத்தில் தான் அதிகமாக இருக்குங்கிறாங்க. ஏன்னா இது இது வரைக்கும் 600 கேசஸ் அண்ட் 300 டெத்து வந்து குஜராத்தில் தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தா குஜராத்னா அதுக்கு மேலே ராஜஸ்தான், பஞ்சாப், கீழே மகாராஷ்டிரா அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் டெல்லியில் கூட சென்ட்ரலில் இருக்குது, பெரிய லெவலில் ஹிட் ஆயிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க இந்த டிசீஸ். இப்போ தமிழ்நாட்டில் சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 300 கேசஸ் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், 300 கேசஸ் இந்த வருஷத்தில் மட்டும் அஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இது வந்து H1N1 அப்படிங்கிற வைரஸ்னால வந்து ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய டிசீஸ், இந்த வைரஸ்னால வரக்கூடிய காய்ச்சல். அப்போ இதில் வந்து இப்போ என்ன கூட்டங்கள் சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ பூனே பேஸ்டு ஒரு இன்ஸ்டியூட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து மெடிக்கலி மியூட்டேஷன் ஆகலை, அந்த வைரஸ் வந்து இன்னும் மியூட்டேஷன் ஆகலை, அப்டேட்டட் வெர்ஷன் கிடையாது. இப்போ கரண்ட்டில் இது வந்து ஓவராக ஸ்ப்ரெட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறப்போ அந்த வைரஸ் வந்து மியூட்டேட்டடா அப்படின்னு பார்க்கணும். அதாவது மியூட்டேட்டட்னா இப்போ வந்து லெவல் 1, 2, 3 அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதில் ஒரு ஒரு மாதிரியான வேக்சின் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒரு வைரஸ் வந்து இப்போ வந்து நம்ம அதுக்கு வந்து லெவல் 1 போகிறதுக்கு அட்டாக் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற டேப்லெட்ஸ் கொடுப்போம். அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இது கொஞ்ச நாள் ஆக ஆக, அதாவது கொஞ்ச நாளுங்கிறதே ஒரு நிறைய வருஷங்கள், ஒரு 20-30 வருஷத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷனில் இந்த நம்ம கொடுக்குற ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு இந்த வைரஸ் வந்து பவர்ஃபுல்லாக மாறிடும் இந்த ஆன்டிபயோட்டிக்ஸோட. அப்போ அந்த சுச்சுவேஷனில் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக செகண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இது மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நம்ம வந்து இதை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததாக செகண்ட் ஸ்டேஜில் இருக்கிற டோஸை கொடுப்போம், அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டேஜ் டோஸ் கொடுப்போம். இப்போ வந்து கரண்ட்டில் என்ன ப்ராப்ளம் போயிட்டுருக்குன்னா, இது ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். இப்போ வந்து நம்மளுக்கு லைட்டாக ஃபீவர் அடிக்குதுங்கிறப்போ அந்த ஃபீவர் வந்து எந்த ரேஞ்சில் இருக்குது, ஃபஸ்ட் ஸ்டேஜா, செகண்ட் ஸ்டேஜா, தேர்ட் ஸ்டேஜான்னு பார்க்கணும். இப்போ இனிஷியலாகவே நம்ம வந்து தேர்ட் ஸ்டேஜ் டேப்லெட்டு எடுத்துக்கிறதுனால, நிறையா டேப்லெட் வந்து தேர்ட் ஸ்டேஜில் எடுத்துக்கிறதுனால ஃபஸ்ட் ரெண்டு ஸ்டேஜை நம்ம விட்டுறோம். அப்படி விடக்கூடாது. அப்படி விட்டதுனால என்னாச்சுன்னா, இப்போ இந்த வைரஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டேஜில் இருக்குன்னு வச்சுங்க, நம்ம ஃபீவர் வந்து சீக்கிரமாக சரியாகணுங்கிறதுனால நமக்கு டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக போய் மெடிக்கல் ஷாப்பு அங்கெல்லாம் போய் கேட்குறப்போ அவங்க வந்து இனிஷியலாக ஃபஸ்ட் ரேஞ்ச் தான் கொடுக்கணும். பட் சம் மெடிக்கல் ஷாப்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக தேர்ட் ரேஞ்சு அந்த மாதிரி கொடுக்குறதுனால என்னாச்சுன்னா, இந்த வைரஸோ பேக்டீரியாவோ ஃபஸ்ட் ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறப்போ நம்ம தேர்டு சாப்பிட்றதுனால அது வந்து அந்த ஃபஸ்ட் ரேஞ்சில் இருக்கிற பேக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா வைரஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜ் போகாமல் ஸ்ட்ரெயிட்டாக தேர்டு ஸ்டேஜை விட அட்வான்ஸ்க்கு போயிடுது. அது சீக்கிரமாக அந்த பீரியட் வந்து முடிகிறதுனால என்னாகும்னா, நம்ம இதுக்கு அடுத்து ஃபோர்த் ஸ்டேஜுக்கு வந்து நம்ம இன்னும் மெடிசன் கண்டுபிடிக்கல அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகும். அது வந்து ரொம்ப டேஞ்சர், அதுக்கப்புறம் மெடிசனே இல்லை அப்படிங்கிற மாதிரி பிரச்சனைகள் வரும். இப்போ இதில் என்னென்னா, இப்போ வந்து இந்த H1N1 வந்து மியூட்டேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி பூனேயில் இருக்கிறவங்க வந்து பூனே வந்து சொல்லியிருக்காங்க, பூனே பேஸ்டு ஒரு நேஷனல் இன்ஸ்டியூட்டு. அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பட் அது மெடிசன் இது ஆகலைனாலும் அதில் இருக்கிற அப்போ அந்த வைரஸில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரெயின் வந்து மாறி இருக்குது அப்படின்னா, அதாவது இது வரைக்கும் கலிஃபோர்னியா ஸ்ட்ரெயின் அப்படின்னு இருந்துச்சு அந்த வைரஸில், இப்போ கரண்ட்டில் அது என்ன அந்த ஸ்ட்ரெயின் வந்து எப்படி மாறி இருக்குன்னா, இங்கே போடுற மிச்சிகன் அப்போ ஸ்ட்ரெயின் அப்படின்னு சொல்லி மாறியிருக்கு. இந்த மிச்சிகன் ஸ்ட்ரெயின் வந்து இப்போ 2000 இந்த 17 இந்த லாஸ்ட் இயர்லாம் கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு வருது. அப்போது இதுக்கு இன்னும் நம்ம வந்து இது ரெமெடிஸும் இல்லை வேக்சின்ஸும் இல்லை அப்படிங்கிற சுச்சுவேஷனில் நம்ம வந்து இதுக்கு ஏற்கனவே நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயினில் நிறையா அஃபெக்ட் ஆகிருக்கும் 2015 9 சீரியலாக. அப்படி இருக்கிறப்போ
நம்ம அடுத்து இதுக்கு வந்து பெரிய லெவலில் ப்ரிப்பேர் ஆகணும், இன்னும் ப்ரிப்பேர் ஆகாமையே இருந்துச்சுன்னா டெத்து வந்து கண்டினியூஸாக ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கும் அப்படின் தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. மினிஸ்ட்ரி வந்து இதுக்கு வந்து ஃபர்தராக ஃப்யூச்சராக ஒரு பெரிய ஒரு கைட்லைன்ஸ் கொண்டு வந்த மாதிரி மாதிரி வேக்சினேஷன் வந்து ஹை ரேஞ்சில் எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. அடுத்து வேறு என்ன டிசீஸ்னு பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மதர் தெரேசா வந்து பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருத்தர் வந்து இதோட மதர் தெரேசாவை பற்றி எப்படி அட்மையர் ஆகிருக்கார் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. இன்ஷியில் பார்த்திங்கன்னா லிப்ரஸின்னா என்னென்னு தெரியும், அது வந்து ஒரு தொழுநோய், அது இதால் வருதுன்னா மைக்ரோ பாக்டீரியம் லிப்ரே அப்படிங்கிற ஒரு பாக்டீரியம், மைக்ரோ பாக்டீரியம் இது டிஎன்பிசியில் கேட்க வாய்ப்பு ஜாஸ்தி. இந்த மைக்ரோ பாக்டீரியம்னால வந்து லிப்ரஸி அப்படிங்கிற இது வந்து வரும். இது வந்துச்சுன்னா இனிஷியல் என்ன பிரச்சனைனா ஒரு பார்ட்ஸு அதாவது ஃபேஸில் கை கால் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து ஓப்பனாகவே தெரிய ஆரம்பிக்கும், வயசான தன்மை அதுவும் தெரிய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளில் காது கேட்காது, அப்புறம் கண் வந்து தெளிவாக தெரியாது, அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து ஜென்ரேட் ஆகும், தோளில் நிறையா பிரச்சனைகள் வரும். அப்படிங்கிறப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இந்த லிப்ரஸி அவ்வளோ கொடூரமானது, இது ஒரு காலத்தில் வந்து இந்தியாவில் பெரிய லெவலில் இருந்துச்சு, அஃபெக்ட் ஆகிருந்த சுச்சுவேஷனில் 1970s. அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து பார்த்திங்கன்னா மதர் தெரேசா வந்து இப்போ இந்த இப்போ ஒரு பேஷண்ட் லிப்ரஸியெல்லாம் அஃபெக்ட் ஆகிருந்தாங்கன்னா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே அவங்கள வந்து வெளில போக சொல்லிடுவாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அரைஸ் ஆகிருந்துருக்கு இப்போது கரண்ட்டில். அதுக்கப்புறம் வந்து WHO வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த லிப்ரஸி வந்து ஒரு டெட்லி டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு என்ன செலவாகுதோ அதை ஃபுல்லாக WHO வந்து கொஞ்ச நாள் கொடுத்துட்ருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் நிறுத்திருந்ததுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதை ஒரு அதுக்கப்புறம் மறுபடியும் லைட்டாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருக்குது இப்போ கரண்ட்டில் அப்படின்னு சொல்லியிருக்கிறது தான் இந்த சொல்லியிருக்காங்க. இப்போ கரண்ட்டில் எப்படின்னா நேஷ்னல் லிப்ரஸி எராடிகேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமு, அதில் வந்து 149 டிஸ்ட்ரிக்ட் 19 ஸ்டேட்ஸில் சர்வே நடத்துனதில் கரண்ட்டில் அப்டூ டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ கேசஸ் வந்து புதுசாக இருக்குது 2016 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ இதில் 2-3 இன்சிடென்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்சிடென்ட்ஸ் எப்படின்னா இப்போ வந்து இப்போ ஒருத்தர் வந்து லிப்ரஸியில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு ஒருவாள் குணமாயிடுச்சுன்னா கூட திருப்பி அவர் இப்போ 1970s திருப்பி அவரோட வீட்டுக்கு போனால் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள ஏற்றுக்க தயாராக இல்லை. ஏன்னா அப்போ 1970s அவ்வளோ ஒரு இந்த லிப்ரஸிங்கிறது வந்து அவ்வளோ பெரிய பயமாக இருந்துச்சு எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வேறு என்ன இன்சன் சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு 2 சென்ஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து லிப்ரஸி அட்டாக் ஆனதுனால என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. அப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் மதர் தெரேசா தான் வந்து அவங்களுக்கு வந்து அடைக்கலம் கொடுத்துட்டு அவங்க வச்சுருந்ததுக்கப்புறம் இவங்க கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டீச்சராக வந்து ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இறந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. மதர் தெரேசா பற்றி இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரிய பார்த்தா ஃபஸ்ட்டு மதர் தெரேசா வந்ததுக்கப்புறம் இந்த லிப்ரஸியில் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே தனியாக ஒதுக்கப்பட்டிருந்ததை பார்த்துட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா இப்போ லிப்ரஸியில் அட்டாக் ஆகியிருக்கவங்களாம் இந்த அதாவது சாக்கடை கார்பேஜ் அந்த மாதிரி இடத்துல தான் தங்கியிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சேரி அந்த மாதிரி இடத்துல தான் இவங்க போய் வசிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க ஜென்டிலாக இது வரைக்கும் பெரிய இது இடத்துல வாழ்ந்துருந்தாலும் லிப்ரஸி அட்டாக் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த லிப்ரஸியில் அட்டாக் ஆனவங்களாம் அந்த கார்பேஜ் அந்த சேரி அந்த மாதிரி இடத்துல அந்த சேரித்து எப்படி சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி இடத்துல தங்கியிருந்ததுக்கறனால மதர் தெரேசா என்ன பண்ணாங்கன்னா டெல்லி கவர்மெண்ட்டிட்ட பேசி 1975 பார்த்திங்கன்னா டெல்லியிலே செப்பரேட்டாக ஒரு ஷெல்டர் மாதிரி கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ண வச்சாங்க. அப்புறம் அவங்களே அதை வந்து நடத்த அந்த சென்டரை வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் லிப்ரஸியில் பாதிக்கப்பட்டவங்க நிறையா பேர் அங்கே வர ஆரம்பித்ததுக்கப்புறமும் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஃபுல்லாக எல்லாத்துக்குமே ஆதரிச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் சுச்சுவேஷனுக்கு அப்புறம் ஹேண்ட்லூம்ஸ் இது எதை பற்றி சொல்லுதுன்னா கொல்கட்டாவில் வந்து பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் தனியாக ஒரு இடத்துல வந்து வசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோம். தனியாக வெளியே வந்திருக்காங்க, வீட்டு விட்டு வெளில வந்தவங்கெல்லாம் ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதுக்கப்புறம் மதர் தெரேசா வந்து அங்கே போய் அவங்களுக்கு வந்து ஷெல்டரு அதெல்லாம் ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அப்படி ஹெல்ப் பண்ணதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவங்க ப்ரொடியூஸ் பண்ணது தான் இந்த ஹேண்ட்லூம். அங்கேயே ஹேண்ட்லூம் சென்டர் வச்சு அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ட்ரெஸ்ஸஸ். அந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ இப்போ நர்சஸ் எல்லாம் வச்சுருக்கிற அதே ட்ரெஸ்ஸஸ் தான்.
அந்த ட்ரெஸ்ஸை வந்து இப்போ வந்து அவங்க ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் இப்போது மதர் தெரேசா ஆகட்டும் அவங்களுக்கு கீழே வர நர்சஸ் எல்லாருமே அங்கே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸையே வியர் பண்ண ஆரம்பித்தாங்க. இதனால் அங்கே கொஞ்சம் டெவலப் பண்ணாச்சு. இப்போ கரண்ட்டில் என்னென்னா அந்த இப்போ இது கூட ரீசெண்டாக வந்தது தான் மிஷினரிஸ் சேரிட்டி, மிஷினரிஸ் ஆஃப் சேரிட்டி. இந்த சேரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த காப்பி ரைட் வாங்கியிருக்காங்க. இது போன வருஷம் நியூஸ் தான், கரண்ட் அஃபேர்ஸ் தான். என்னென்னா அந்த ப்ளூ கலரு சரி அந்த ஒயிட் கலர் ஸாரி அப்புறம் அதோடய பார்டர் பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். இது வந்து இப்போ காப்பி ரைட்டில் இருக்குது. அது காப்பி ரைட் வந்து பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் சேரிட்டி அப்படிங்கிறவங்க தான் வாங்கியிருக்காங்க. அப்போது இதை பற்றி அதான் சொல்லியிருக்காங்க, மதர் தெரேசா வந்து ஒரு பெரிய லெவலில் சவையாட்டினாங்க. இப்போது அவங்க இல்லாதவங்களுக்கு ஷெல்டர் அமைச்சு கொடுக்குறது, ஹாஸ்பிட்டல் தங்க வச்சது, அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பட் இதில் நான் சொன்னது இந்த சேரிட்டி வந்து காப்பி ரீச் வாங்கினது தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அப்டேட்டு. இந்த சேரிட்டி காப்பி ரீச் வாங்கினது அப்புறம் வேறு என்ன இந்த இஷ்யூவில் கரண்ட் அஃபேர்ஸ்னு பார்த்திங்கன்னா செயின்ட்டு, அதாவது போன வருஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா மதர் தெரேசாவுக்கு செயின்ட் அப்படின்னு சொல்லி ரெக்கக்னைஸ் பண்ணாங்க. அது வரைக்கும் அந்த செயின்ட் இப்போ இது வந்து கொடுக்கல. இப்போ போன வருஷம் தான் இதுக்கு வந்து ரெக்கக்னைசர் ஆகி இப்போ இது அப்ரூவல் கிடச்சிது, அப்ரூவல் ஆகிடுச்சு. அவங்களுக்கு வந்து இப்போ செயின்ட் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான், தேங்க்யூ.